கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2024 எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய ஐபிஎல் ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டை ஒவ்வொரு டீமும் ரெடி பண்ண போகிறாங்க. இப்போவே ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் முதல் டீமாக வந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். பட்லருக்கு ஒப்பந்தம் போட்டு வச்சுட்டாங்க. யாரும் கேட்டுட்டு வந்துடாதீங்க, பட்லர் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுக்குன்னு. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா பட்லர்கிட்ட பேசி நாங்கள் 4 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உசேன் வாட்சன் அண்ட் அஜித் அகர்கர் எங்களுக்கு வேண்டாம், நாங்க புது கோச் அப்பாயின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லக்னோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுனால பார்க்கும்போது ஆர்சிபி கூட சண்டை போட்டு அந்த கோச்சை ஜஸ்டினா அவங்க வந்துட்டு ஹெட் கோச்சா நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் அப்படிங்கறத வந்திருக்கு. ஒவ்வொரு டீமும் இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆர்சிபி எந்த மாதிரியான ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் பிளேயர்ஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பிகாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெருசா பிளேயர்ஸை விடவும் தேவை கிடையாது. ஒரு 2-3 மாற்றங்கள் செஞ்சா போதும். ஒரு 10-20 கோடியோட ஆக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 பிளேயர்ஸை மட்டும் தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்ரெடி அவங்களோட 11 அப்படியே இருக்கு அப்படிங்கிறதுனால சூப்பரான 11 அப்படிங்கிறத அவங்களால மேக் பண்ணிட முடியும். ஆனால் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் மிகப்பெரிய கஷ்டம் யாருக்கு அப்படின்னா ஆர்சிபி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 8-9 பிளேயர் தாங்க, மேக்ஸிமம் 10 பிளேயருக்குள்ளே தான் அவங்க வந்துட்டு ரீடைன் பண்ண போறாங்க. மீதி இருக்கிற எல்லாரையுமே கலட்டி விட்டுட்டு, ஸோ மீதி கலட்டி விட்ட பிளேயர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ் பிரைஸுக்கு கிடைச்சா எடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பிக் அமௌண்ட்டை வச்சு மற்ற பிளேயர்ஸை ட்ரேட் விண்டோலையோ இல்லை ஆப்ஷன்லையோ தூக்கறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதில் என்னப்பா மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் ஸ்லாட் குப்ப மாதிரியான பிளேயர்ஸை வச்சிருக்கிறாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் நம்பர் 1 இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லி, ஹேஸ்லுட், ஃபின் ஆலன், வெயின் பேர்னல், அதுக்கப்புறம் டேவிட் வில்லி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய லைனப் இருக்கு. அசரங்காமும் இதுக்குள்ளே வருவார். இதில் ஏதாவது ஒரு 2 பிளேயர் இல்லை 3 பிளேயரை மட்டும்தான் தக்க வச்சு ஆகணும். பிகாஸ் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக இருக்காங்க, யாரை நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் அப்படியே ரீட்டைன் பண்ணிடுவாங்க. மேக்ஸ்வெல், விராட் கோலி அண்ட் ஃபேப் டூப்ளஸி அப்படியே இருந்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அச்சனுக்கு போகிறக்கான வேல்யூவே இருக்காது. ஒரு நல்ல பவுலர் எடுக்க முடியாது, ஒரு நல்ல பேட்ஸ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஜாக்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி மேக்ஸ்வெல், ஃபேப் டூப்ளஸி இருக்காரு, வில் ஜாக்ஸ் 11ல ஃபிட் பண்ணிட்டு ஹேசலோட தான் போட்டாகணும், வேற வழியே இல்லையா. சோ வில் ஜாக்ஸை எடுத்தாலும் யோசிப்பாங்க. பிரேஸ்வெல் எடுத்தாலும் சேம் ஃபார்மேஷன் தான். டேவிட் வில்லி எடுத்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் தான். டாப்ல எடுத்தாலும் ஒரு எக
இருக்காரு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வில் ஜாக்ஸ் வேணுமா பிரேசோல் வேணும்னு முடிவு பண்ணி தான் எடுக்க போறாங்க. ஒரு சின்ன பேக்கப்புக்கு எடுத்து தான் வெளியில வைக்க போறாங்க. ஃபின்னாலனும் அதே மாதிரி தான். ஸோ ஃபின்னாலும் எக்ஸ்ட்ரா பேக்கப் பேட்ஸ்மேன் தான், லெவனில் இடம் கிடைக்க போறது கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஸ் டாப்லி அவர் மட்டும்தாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஹேஜ்லூட்டுக்கு பேக்கப் பவுலராக ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால டாப்லி அந்த இடத்துல பெஸ்ட் பவுலராக இருப்பார். என்னதான் டேவிட் வில்லி அது மட்டும் இல்லாமல் போனல் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பேக்கப் பவுலர் டாப்லி தான். ஸோ அவரை வந்துட்டு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியாமல் போச்சு இந்த ஐபிஎல்ல, ஆனால் அடுத்த ஐபிஎல்ல கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்ப இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன்ஸ் அதாவது ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் அண்ட் பிரேசல் இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் ஃபிட் ஆவாங்க. ஓவராலாக அவங்களுடைய ரீடைன் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஜிஎஃப் ஆன் டாப், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்துவாங்க, தினேஷ் கார்த்திக் அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு பெண்டிங்கில் தான் இருக்கு. ஸோ கீழே வந்து அப்படின்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேஜ்லூட் சிராஜ் டாப்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் ஆர் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேயர் இந்த ஒரு சின்ன லிஸ்ட்டோட தான் அவங்க போக போகிறாங்க. மீது இருக்கக்கூடிய உடனே கேட்கலாம் ஹசரங்கா ஹசல் பட்டேல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாருமே பிக் அமௌண்ட், ரெண்டு பேருடைய ப்ரைஸ் அமௌண்ட்டும் சேர்த்து அப்படின்னா டீமில் இருக்கிற மொத்த பிளேயர்ஸோட ப்ரைஸ் அமௌண்ட்டும் வரும்போல 20 கோடிக்கு மேலே ரெண்டு பேர், 21 கோடி கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 22 கோடிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு ரீடைன் பண்ணால் கூட ஒரு 6 கோடிக்குள்ளே ரெண்டு பிளேயரை எடுத்துக்கலாம், இவங்களுக்கு 21 கோடியா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறக்கான பாதி ப்ரைஸ் கிடைச்சிரும் அப்படிங்கறதால கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிட்டு வேணும்னா ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் அதாவது ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபாரின் காம்பினேஷன் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் குப்ப மாதிரி இருக்கு. இவ்வளவு பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலே பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ல ஆதிக்கம் செலுத்த முடியாம போயிடலாம். பிகாஸ் இப்பவே 11 செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ரபாடா மாதிரியான பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரேட் விண்டோல போலாம், பஞ்சாப் கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் இருக்கு, அவங்களும் ரிலீஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துதான் எடுப்பாங்க. இன்கேஸ் ட்ரேட் விண்டோல ரபாடா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா டேவிட் வில்லி அதுக்கப்புறம் வந்துட்டு வெயின் போனல் இவ்வளோ ஏன் டாப்லி கூட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஹேசலூட் ரபாடா அந்த காம்பினேஷனில் ஆர்சிபி போகிறக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.